கழுகு உறவுகளுக்கு அன்பு வணக்கம். தரகு கொள்ளையை பற்றி நாம் இன்னைக்கு பார்ப்போம். பண்டைய காலத்தில் அரிசி வச்சிட்ருக்கிறவர் அரிசியை கொடுத்துட்டு பருப்பை வாங்கிக்குவார், பருப்பு வச்சிட்ருக்கிறவர் பருப்பை கொடுத்துட்டு எண்ணெய் பொருட்களை வாங்கிப்பார். இப்படி பொருட்களை கொடுத்து பொருட்களை வாங்குகிற பழக்கம் வந்து பண்டைய காலத்தில் இருந்தது. அப்படி செய்யும்போது உள்நாட்டு உற்பத்தி உள்நாட்டிலேயே இருந்தது, அதுபோக உள்நாட்டின் பொருளாதாரமும் உள்நாட்டிலேயே இருந்தது. இடையில் ஒருத்தர் வராரு, அரிசியை நீங்கள் எடுத்து போய் கொடுக்குறது கஷ்டப்படுறீங்க, நான் கொண்டு போய் கொடுக்குறேன், எனக்கு ஏதோ நீங்கள் பார்த்து கொடுங்க அப்படின்னு ஒருத்தர் வராரு. அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அரிசிக்காரர்கிட்ட அரிசியை வாங்கி கொண்டு போய் பருப்புக்காரர்கிட்ட கொடுக்கும்போது ஏற்கனவே அந்த அரிசியினுடைய விலை 50 ரூபாவாக இருந்தது அப்படின்னா 75 ரூபாயா இவர் அங்கே சொல்கிறாரு, அவர்கிட்ட 25 ரூபா கூடுதலாக வாங்குகிறார். இதுக்கு பேர் தான் தரகு கொள்ளை. இது இப்போது இந்திய ஒன்றியத்துக்குள்ள தமிழ்நாட்டுக்குள்ள பல்வேறு முறைகளில் கொள்ளையடிக்கப்படுது. இந்த மாதிரியான வழிமுறையை பயன்படுத்தி இப்போ பாருங்கள், ஸ்விக்கி ஜொமேட்டோ இந்த மாதிரியான கம்பெனிகள் இருக்குது, ஓலா ஊபர் இந்த மாதிரியான கம்பெனிகள் இருக்குது. வேலை செய்கிறது யார்? இந்தியாவுக்குள்ளே இருக்கிறவங்க தான் வேலை செய்கிறாங்க, இல்லை தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்கிறவங்க வேலை செய்கிறாங்க. இப்போ ஸ்விக்கியில் வந்து ஒரு பொருளை கொண்டு போய் கொடுக்குறாங்கன்னா யாருக்கு கொண்டு போய் கொடுக்குறாங்க? தமிழ்நாட்டில் இருக்கிற ஒருத்தருக்கு கொண்டு போய் கொடுக்குறாங்க. ஜொமேட்டோலையும் அப்படி தான். இப்போ ஓலா ஊபர் இருக்குது, ஒரு இடத்துலருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போய் நம்மளை விடுறாங்க. அவங்க யார்? அவங்க இந்த தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க. அந்த மகிழுந்து யாரு காரு? அது இவங்களது தான். இங்கேருந்து கொண்டு போய் இன்னொரு இடத்துக்கு விடுறாங்க. ஆனால் இந்த ஓலா ஊபரு ஸ்விக்கி ஜொமேட்டோ இந்த மாதிரியான கம்பெனிகள்லாம் யாருடையது? அந்நிய கம்பெனிங்க, வெளிநாட்டு கம்பெனிங்க. இப்போ லாபம் சம்பாதிக்கிறது யார்? இங்கே இருக்கிறவங்கள வேலை செய்ய வச்சு, இங்கே இருக்கிற பொருட்களை வச்சு லாபம் சம்பாதிக்கிறது இடையில புகுந்த அந்நிய கார்ப்பரேட் நிறுவனங்கள், அந்நிய தரகு நிறுவனங்கள். அதான் ரொம்ப பொருத்தமாக இருக்கும். இப்படி தான் இங்கே தரகு கொள்ளை நடக்குது. பார்ப்போம், தொடர்ச்சியாக பார்ப்போம். பொருளாதார கொள்ளை தமிழ்நாட்டில் எப்படி நடக்குது, இந்தியாவில் எப்படி நடக்குது அப்படின்றத தொடர்ச்சியாக நம்ம பார்ப்போம். நன்றி, வணக்கம்.